ஏஎல்பி ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் அட்சய லக்ன பததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். அட்சய லக்ன பததி முறையில் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு தாராளமாக கால் செய்து தகுந்த கட்டணம் செலுத்திவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கன்சல்டேஷன் பார்த்துக்கொள்ளலாம். இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான தகவல் தான் சொல்ல இருக்கிறேன். குழந்தை வரம் பெறுவதற்காகவும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் பெறுவதற்காகவும், அதாவது அரசு வேலைக்காக முயற்சி செய்கிறீங்க இல்லை அரசு உத்தியோகத்தில் இருந்துட்டு ப்ரமோஷனுக்காக முயற்சி செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு உண்டான வழிபாடை தான் சொல்ல இருக்கிறேன். இந்த வழிபாட்டை ஒரே ஒரு முறை செஞ்சு பாருங்கள், தீர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் கிடைக்கும். குழந்தையின்மைக்கும் அரசு விஷயத்துக்கும் திருவண்ணாமலை சென்று வழிபாடு செய்ய வேண்டிய அந்த ராசிக்காரர்கள் யார் யார்னு இப்பொழுது பார்ப்போம். பொதுவாகவே திருவண்ணாமலைன்னா உங்களுக்கு முதல்ல ஞாபகம் வர்றது இந்த பௌர்ணமி அன்று கிரிவலம் செல்வது தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். திருவண்ணாமலையில் ஒரு சிறப்பானது இருக்குது. குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் அந்த லிங்கத்தை வழிபடுறதன் மூலமாக உங்களுக்கு இந்த குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயுமே சரி இல்லை அரசு உத்தியோகம் சம்மந்தப்பட்டதுலேயும் சரி ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது உண்டு பண்ணி தரும். இப்போ நீங்கள் திருவண்ணாமலை சென்றிருக்கீங்கன்னா உங்கள் ராசிப்படி எந்த லிங்கத்தை வழிபட்டால் உங்களுக்கு இந்த நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். திருவண்ணாமலையில் கிரிவலம் பாதையில் வந்து எல்லா திசைகளிலுமே திசைக்கு ஒரு அஷ்டலிங்க சன்னதி அப்படிங்கிறது இருக்கும். இந்த அஷ்டலிங்கத்தை நம்ம முறையாக வழிபடுறதன் மூலமாகத்தான் நமக்கு உண்டான சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும்னு சாஸ்திரத்திலேயே நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக வந்து இந்த அஷ்டலிங்கங்களை குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு தரக்கூடிய அருள் பாலிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போது துலாம் அல்லது ரிஷப ராசிக்காரர்களுக்கு தான் சொல்ல இருக்கிறேன். உங்களுடைய ராசி துலாம் அல்லது ரிஷப ராசிக்காரர்களாக நீங்கள் வந்து வணங்க வேண்டிய லிங்கம்னு பார்த்தோன்னா இந்திர லிங்கம் தான் வழிபாடு செய்ய வேண்டும். திருவண்ணாமலையில் கோவிலுக்கு கிழக்கு திசையில் இந்த லிங்கம் வந்து அமைந்திருக்கு. இந்த இரண்டு துலாம் ரிஷப ராசிக்காரர்கள் இந்திர லிங்கத்தை வழிபாடு செய்வதன் மூலமாக அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் சரி அல்லது குழந்தையின்மை சம்பந்தப்பட்டது ஒரு மிகப்பெரிய சிறப்பான பலன்கள் கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது யாருக்குன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு தான் பார்க்க இருக்கிறோம். இந்த சிம்ம ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கம் என்னன்னு பார்த்தோன்னா அக்னி லிங்கம். சந்திர பகவானுக்கே வந்து அக்னியாக காட்சியளித்தது தான் இந்த அக்னி லிங்கம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் வந்து சிம்மராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா இந்த அக்னி லிங்கத்தை வழிபாடு செய்வதன் மூலமாக மிக ஒரு சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற ராசியானது விருச்சிக ராசிக்காரர்கள். நீங்கள் வந்து தெற்கு திசைக்கு அதிபதியான இந்த யமனே வந்து வழிபட்ட லிங்கமாக கருதப்படுறது தான் இந்த யமன் லிங்கம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த யமன் லிங்கத்தை வழிபாடு செய்ய வேண்டும். நீங்கள் இந்த லிங்கத்தை வழிபாடு செய்ய செய்ய தேவையில்லாத விரயங்கள் தடுக்கப்படும். அதே சமயத்தில் அரசு சம்பந்தப்பட்ட விஷயமும் சரி குழந்தையின்மை சம்பந்தப்பட்ட விஷயமும் சரி உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்கள் விரைவில் ஏற்படும். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட லிங்கத்தை வந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று பார்ப்போம். இவங்க வந்து வழிபாடு செய்ய வேண்டிய லிங்கம் பார்த்தோன்னா நிருத்தி லிங்கம். இந்த லிங்கத்தை நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய தான் உங்களுக்கு குழந்தை வரமும் சரி அல்லது அரசு சம்பந்தப்பட்ட விஷயமும் சரி மிக ஒரு சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற ராசியானது மகர ராசிக்கும் கும்ப ராசிக்காரர்களுக்கும் தான் பார்க்க இருக்கிறோம். இவங்க இரண்டு பேருமே வந்து வருண லிங்கத்தை வழிபாடு செய்ய வேண்டும். திருவண்ணாமலையில் இருக்கிற இந்த வருண பகவானை வழிபடும் போது தான் அவர்களுக்கு சகல சௌபாகியங்களும் வந்து சேரும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக திருவண்ணாமலை போனீங்கன்னா உங்களுடைய ராசிக்கேற்ற லிங்கத்தை வழிபாடு செஞ்சு பாருங்கள். மிக
பெரிய மாற்றம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஏற்படும். இந்த பதிவு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும். மீண்டும் அடுத்த ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.